Hi friends, welcome to Baby Food Channel. இன்னைக்கு லைஃப்ல குழந்தை ரொம்ப ஒல்லியா இருக்கா, என் குழந்தை குண்டாகணும் அப்படின்னு ஃபீல் பண்ற மாமிஸ் நிறைய இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ற மாமிஸ்க்கு தாங்க இந்த ஸ்பெஷல் வீடியோ. பிகாஸ் இந்த வீடியோ, இந்த கஞ்சி உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட, அவங்களோட மசில்ஸ்லாம் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்ற டீடைல்ஸ் வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா மாமிஸ், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ இந்த கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 2 ஸ்பூன் ராகி, 2 ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன். இது நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். ஸோ 2 ஸ்பூன் ராகி பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். அரிசி வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது நம்ம ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதுலேருந்து பால் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக ராகி மட்டும் கொடுத்து அதுலேருந்து பால் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து நம்ம கஞ்சி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அரிசியும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ அகைன் இது இன்னொரு தடவை போட்டு அரைச்சி இதுலேருந்தும் நம்ம மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ராகியும் ரைஸும் சேர்ந்து நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சாஸ் பேனில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம கஞ்சி மாதிரி ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா ராகி வந்து சீக்கிரம் கெட்டியாயிடும். ஸோ இந்த கஞ்சி குழந்தைங்களுக்கு, 7 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப மைல்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, அவங்க விழுங்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும், அவங்களோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம ஒரு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபார்முலா மில்க் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை பசும்பால் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு இல்லை தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளைனாக கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் பால் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு செட் ஆகலாம், அவங்க சாப்பிட விரும்ப மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு தண்ணியிலேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பால் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ ரொம்ப நீங்கள் கெட்டியாக்கிட வேணாம், பிகாஸ் குழந்தைங்களுக்கு விழுங்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு, 7 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு மார்னிங் டைமில் இது கொடுங்க. ஃபஸ்ட்டு மார்னிங் கொடுத்து டைஜஸ்ட் ஆக தான் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் மேலே, ஒரு 3 o'clock மேலே கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுவும் நீங்கள் வாரத்தில் 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதை ரைஸ் ஆட் பண்ணியிருக்கறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், டம்மியும் நல்லா ஃபில் ஆகும், நல்லா குழந்தைங்க சாப்பிட்டு தூங்குவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன் எல்லாமே என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.